I would like to thank all the members of the Student Council Union, the Vice Chairman, Secretary, Joint Secretary, and all the executive members. என் லைஃப்ல இது வரைக்கும் இந்த மாதிரி கோட்டு சூட்லாம் போட்டது கிடையாதுங்க. த ஃபஸ்ட் டைம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நானா? ஆக்சுவலாக ரொம்ப நர்வஸாக இருக்கேன். இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் பயமாக தான் உள்ள இருக்குது. ஆனால் வெளியே காட்டக்கூடாதுல்ல. இதுக்கெல்லாம் காரணமான உங்களுக்கு எப்படிங்க நான் தேங்க்ஸ் சொல்கிறது? ஆக்சுவலாக ஒரே ஒரு நிமிஷம் இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசியிருப்பேன். ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு பேனல் இல்லையா இருந்து தனியாக தான் நின்னேன். ஆப்போசிட் டீமில் பேனல் இருந்துச்சு. அந்த டைமில் நான் ஓட்டு கேட்கும்போது கொஞ்சம் பேர் சொன்னீங்க, நீங்கள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்களா? சாரிண்ணா, ஓட்டு போட முடியாது. ஏன் கேட்டேன்னா, ஏன்னா நாங்கள் ஆர்ட்ஸ். அதே டைம் சயின்ஸில் போய் கேட்டாச்சுன்னா, நீங்கள் சயின்ஸ் தானே? ஓகே, நம்ம டிபார்ட்மெண்ட், ஓட்டு போடலாம். என்னங்க இது, சயின்ஸு ஆர்ட்ஸு? நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸுங்க. சரியான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், அந்த டைமில் ஆப்போசிட் டீமில் இருக்காங்க ஒருத்தங்க, நான் மீட் பண்ணேன். அப்படியே கேஷுவலாக பார்த்தோம். என்ன பார்த்துட்டு சொன்னாங்க, ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது? நான் சொன்னேன், பரவாயில்ல, ஏதோ போகுது. தைரியமாக இருங்கண்ணா, நீங்கள் தைரியமாக இருங்க. லாஸ்ட் டைமில் என்ன வேணால் மாறும். நீங்கள் தைரியமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். யார் வந்தால் என்ன, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ணிவிட்டு போயிடணும், அவ்வளோதானே. அவர் யாருன்னு அவங்க பேரை சொன்னேன்னா, பயங்கர ஃபேன்ஸ் அவங்களுக்கு. சொல்கிறேன் பாருங்க, மிஸ்டர் அபீஷ். அவர் தான் எனக்கு இந்த சேர்மேன் எலெக்ஷனில் எனக்கு ஆப்போசிட் நின்றுவர். அவர் கொடுத்த அந்த மோட்டிவேஷனில் தான் உங்கள்கிட்ட வந்து அப்படியெல்லாம் பேசினேன் நான். ஓகே, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அப்படிதாங்க இருக்கணும் ஒரு எலெக்ஷன்னா, அவ்வளோ தான். ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே போட்டி இருக்கும், பொறாமல இருக்காது. சண்டே இருக்கும், கோவலாம் இருக்காது. ஓகே, அதனால் இப்படியே இருந்துக்குவோம். அப்புறம் ஒரு ரெண்டு விஷயங்க சார், ரெண்டு விஷயம் சொன்னாங்க அவர் சீஃப் கெஸ்ட் சார். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு ஆயுஸ் ரொம்ப கெட்டி. அவங்களுக்கு ஷால் போடுறதுக்கு நான் போகிறேன். அங்கேருந்து நம்ம பசங்க, ஹாப்பி பர்த்டே. இவ்வளவு நல்ல உள்ளங்கள் இங்கே இருக்கீங்களா, அட்வான்ஸால ஹாப்பி பர்த்டே சொல்கிறீங்க? ஓகே, பார்த்துட்டேன். தேங்க்ஸுங்க சீஃப் கெஸ்டே, இதுக்கு மேலே நீங்கள் விஷ் பண்ண முடியுமான்னு தெரில. ரொம்ப நல்ல மனசுங்க. அப்புறம் சார் பேசினதில் ஒரு ரெண்டு விஷயம். மொதல் விஷயம் டவுரியை பற்றி பேசினாங்க. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ நான் பேசிட்டேன்னா ஃப்யூச்சரில் வாங்க முடியாது, அது வேற. அதனால் தைரியமாக பேசலாம். நான் டவுரி 1 ரூபா கூட வாங்க மாட்டேன். நீங்களும் சொல்லுவீங்க, நானும் வாங்க மாட்டேன். அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிடுவோம், நாங்களாக வாங்க மாட்டோம். அதான் சார் சொன்னாங்க, கொடுக்கறதும் வேணாம் வாங்குறதும் வேணாம், சொந்தமாக உழைச்சி இப்போ சம்பாதிங்கயா. ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரக் பற்றி பேசினாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிட்னி ஃபெயிலியர்லாம் இல்லைங்க, ஒரு தடவை என்ன வேணால் நினச்சிக்கோங்க, ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த டைமில் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. என்ன ரிவெஞ்சுனா, என்ன தான் வந்தாலும் ஏன் கேரக்டர்னால் விட்டு கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் அதோட பேரில் எந்த ஒரு தப்பான விஷயத்தை நான் செஞ்சது கிடையாது. இப்போ வரைக்கும் அதை நினைக்கும் போது கிரேட் ரிவெஞ்சியா எனக்கு, அது போதும். உங்களுக்காகலாம் ஏன் கேரக்டர் விட முடியாது, அந்த மாதிரி இருங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயங்க நான் கேட்குறேன், வாங்குறவங்க இருந்தால் தானே விற்கிறவங்க இருப்பாங்க, அப்படி தானே? அவங்ககிட்ட மூட சொன்னால் நீங்கள் மதுக்கடைகளை மூடுங்கள், அப்படியெல்லாம் விற்காதீங்க, மாணவர்கள் கெட்டு போயிடுவாங்க. முடியாதுங்க, ஏன்னா கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, நாங்கள் அவங்கள பார்க்கணும்ல, பாவம் இல்லையா? வாங்காதீங்க, 0 கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும். அது நம்ம NCC-ல இருந்து ஆரம்பிச்சிருவோமா? அது கை தட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, செய்யறவும் இல்லையோ ஃபஸ்ட்டு பேசிடுவோமே. இந்த டவுரி விஷயத்தை பேசுகிறேன், நான் வாங்கினேன் விடுவாங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேசிடுவோம், நடக்கிறது நடக்கட்டும்.
இங்கே இருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லா காலேஜ்லையும் இதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம், அவ்வளோதான் நம்மளோட மோட்டிவாக இருக்கணும். ஓகே, கடைசியாக இதை நான் முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், எல்லா விஷயத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இருங்கப்பா, எல்லா விஷயத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பதவி ஏற்பு விழாவும். இன்றைக்கி நான் பதவி ஏற்றிருக்கேன், ஒரு நாளைக்கு இதையும் இங்கே எல்லாம் கட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஆனால் என்னன்னா, நான் இறங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு விஷயந்தான் என் மனசில் இருக்குது. நாங்கள் டீமாக எங்களுக்கு உங்களுக்கும் உண்மையாக இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இறங்கணும். இது மட்டும்தான் எங்களோட ஆசை. இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், எங்களை அட்வைசர்ஸ் இருக்காங்க, பிரின்சிபல் சார் இருக்காங்க, இவங்க கூட எல்லாம் நான் உட்கார்வேன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. இந்த காலேஜ் முடியும் போது போன வருஷம் கவுன்சில் டேலாம் அங்கே உட்காந்துருந்த பேக்கில் கரெக்டாக கூட எனக்கு யாரும் பார்க்க முடியல. இந்த வருஷம் இங்கே நிற்கிறேன்னா அதெல்லாம் உங்களால் மட்டும்தாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனைத்து இந்த விழாவிற்காக உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Mr. Indrajith, for your words of gratitude and your emotional speech. Now, it's time for the most awaiting event. Kindly wait for 5 minutes and the culturals will begin shortly.